ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி தற்காலிக தேர்வு பட்டியல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி 245 சிவில் நீதிபதிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி 245 சிவில் நீதிபதிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். ரத்து செய்ததற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். தமிழகத்தில் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள சிவில் நீதிபதிகளை பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இதற்கான தேர்வும் நடைபெற்றது. மொத்தம் 12,037 பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதன்படி நேர்முக தேர்வுக்கு மொத்தம் 472 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அது ப்ரொவிஷனல் லிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்வுகளின் பொழுது, அதாவது இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் தயார் செய்யப்பட்டதில் விதிமுறை மீறல்கள், அதாவது இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டதில் குளறுபடிகள் இருப்பதாகவும், அவரு இந்த நடைமுறைப்படி பின்பற்றப்பட்டது தவறு என்றும் கூறி இந்த தேர்வில் பங்கேற்றவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டது தவறு என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது தற்காலிக தேர்வாளர்கள் பட்டியல் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது தவிர இதில் வெற்றி பெற்றவர்கள் யாருக்குமே இன்னும் அவர்கள் நியமன ஆணை பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அதற்கு முன்பாக அந்த முன்பாக வெளியிடப்பட்ட அந்த தேர்வாளர்கள் பட்டியலை, தற்காலிக தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்து உரிய இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்றி புதிதாக ஒரு பட்டியலை வெளியிட வேண்டும் என டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை முடித்து வைத்திருக்கிறது. இரண்டு வாரங்களில் புது பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.